ப்ளோம் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் ஓட்டி பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்ல போகிறது இந்த பைக்கை தான், டிவிஎஸ் அப்பாச்சி RR310. RR310 பற்றி ஃபர்ஸ்ட் ஒரே ஒருத்தில் இன்ட்ரோ தரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2012 வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவிஎஸ் பிஎம்டபிள்யூ வந்துட்டு பார்த்தா கொலாப் பண்ணுற ஐடியா இருந்துச்சு. அது அஃபிஷியலாகவே வந்துட்டு பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017 வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்துட்டு பார்த்தா பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அந்த இடத்துல வச்சுட்டு பார்த்தா பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி டெஸ்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தா ஸ்பை வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டிங்க, 2017 கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து வேலூருக்கு வந்துட்டு இருக்க சமயத்தில் நைட்டு 7:30 போல் ஆற்காடு ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தா கேம்ஃப்ளேஜ் எல்லாம் பயங்கரமாக ஒட்டி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2018 வந்துச்சு ரெண்டு கலரில், ஒன்று க்ளாஸ் ரெட்டு, இந்த ரெட்டு ரேசிங் ரெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா பிளாக்ல மேன் பிளாக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. 2019 வந்துட்டு பார்த்தா ஃபேண்டம் பிளாக் அப்படிங்கிற பேரில் க்ளாஸ் பிளாக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2020 அனௌன்ஸ்மெண்ட்டு, 2021 வந்துட்டு பார்த்தா லான்ச்சுக்கு வந்தது இந்த வெர்ஷன் தான். மொத்தமாக வந்துட்டு பார்த்தா அப்டேட் பண்ணிட்டாங்க. வைப்ரேஷன் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா இருந்துச்சு, நான் ஃபஸ்ட் வெர்ஷனும் ஓட்டியிருக்கேன். அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா இதுவும் வந்துட்டு பார்த்தா இப்போ ரீசெண்டாக நான் ஓட்டினேன், ரெண்டு தடவை ஓட்டினேன். இது வந்துட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது தடவை. கம்ப்ளீட்லி சேஞ்ச், எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெக் வைஸ் வந்துட்டு பார்த்தா அந்த ஒரு விஷயத்தில் தான் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, இப்போ டிசைனை பற்றி பார்க்கலாம். டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகூலா கான்செப்ட். அகூலாங்கிறது வந்துட்டு பார்த்தா அவங்க டிவிஎஸ் ஆர்என்டி வந்துட்டு பார்த்தா டிசைன் பண்ணிட்டு அகூலாங்கிற கான்செப்டை வந்து பார்த்தா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நேக்கடுக்கு வந்து பார்த்தா ட்ரேக்கன், ட்ராக் ஃபோக்கஸ்டுக்கு வந்து பார்த்தா அகூலா. ஓகேவா, அகூலா கான்செப்ட் பற்றி டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அகூலா 310 அப்படின்னு சொல்லிட்டு தான் வர வேண்டியது, பட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அப்பாச்சி RR310 அப்படிங்கிற பேரில் வந்துட்டு பார்த்தா லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி ஓகே, இப்போ என்னென்ன இருக்குங்கிறது அப்படின்னு நான் பார்த்துடலாம். முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், வண்டியோட சாவி இப்படி தான் இருக்கும், எம்போசிங் மட்டும்தான் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த பக்கம் டிவிஎஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த குதிரை சிம்பிள் நல்லாவே இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக தந்துருக்கலாம், பட் பரவாயில்ல, பிஎம்டபிள்யூலேயே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வண்டியோட ப்ரெசன்ஸை பற்றி பார்க்கலாம். டிவிஎஸோட சிம்பிள் வந்து பார்த்தா இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஒயிட் ஸ்டைப் கொடுத்துட்டதுங்கிறது இன்னும் நல்லாயிருக்கு. ப்ரொஜெக்டர் லைட்டு, ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரொஜெக்டர் ப்ளஸ் எல்இடி டிஆர்எல் வேறு, கேவிபியோட அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. வண்டி ஓட்டும்போது வந்துட்டு பார்த்தா ஹேண்டியாக தான் இருக்கும். ஹேண்டில் பாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போன் ஹேண்டில் பார்ஸாக வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது கொடுத்துட்டதுங்கிறது கொஞ்சம் வேடாகவும் ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது. என்னடா இது, இவ்வளோ சீரியஸான வண்டிக்கு இப்படி சிரிப்பு காட்டுற மாதிரி கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா செம ப்ராக்டிக்கலாக இருக்கும். சிட்டி ஹைவே ட்ராக் எப்போ வந்தாலும் சரி வச்சு தாங்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹேண்டிலிங்கு. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாகவே கொடுத்துட்ருக்காங்க, பில்லியனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. பீங்க ட்ராக் பைக் இதுவே பரவாயில்ல. இந்த பின்னாடி இருக்க டிஆர்எல் பார்க்கும்போது தான் இந்த ஓனிடா கொம்பு எடுத்து வச்சு விட்ட மாதிரியே இருக்குது. RR200 RR160 நல்லா தான் கொடுத்துட்டாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் இதுக்கும் வந்துட்டு பார்த்தா நல்லாவே கொடுத்துட்ருக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தா எனக்கு பர்சனலாக பிடிக்கல, நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தேன்னா இந்த சாரி ஃபார் இட். எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. பட் என்ன ஒன்றுனா லைட்டாக தொட்டதுக்கே இப்படியெல்லாம் நடுங்குதே, என்ன பண்ணுறது, மட்கார்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஆசி 390 இருக்கிற மாதிரி சேசஸ் வந்துட்டு பார்த்தா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வண்டி மிரர் வந்துட்டு பார்த்தா நல்லா கொஞ்சம் ப்ராடாக தான் கொடுத்துட்ருக்காங்க. வியூ வந்துட்டு பார்த்தா வண்டி டக் அடிச்சு ஓட்டினா நார்மலாக ஓட்டுறோங்கிற பட்சத்தில் நல்லா வியூ வந்துட்டு நல்லா கிடைக்குது. ஸோ வண்டி இன்கேஸ் சிட்டி ஒரு ஹைவேஸ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஓட்டும்போது வண்டி நான் பின்னாடி வர்றது வந்துட்டு பார்த்தா நல்லா தெளிவாக தெரியும். ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ வந்துட்டு ஸ்பீடு ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வண்டி ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ஸ் 1982 அதானே, ஒரே நிமிஷம் எல்லாம் வந்துடுது. மறுபடியும் ஆன் பண்ணிடுறேன், ரேசிங் சின்ஸ் 1982. ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிவி ரிமோட் எடுத்து உள்ளே வச்சு விட்ட மாதிரி குட்டியாக இருந்தாலும் நிறைய விஷயம் அதில் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு டேப் எடுத்து வச்சு விட்ட மாதிரி அவ்வளோ பெருசாகவும் அவ்வளோ நல்லாவும் கொடுத்துட்ருக்காங்க. இதில் நிறைய இருக்குது சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஓகே, கண்ட்ரோல் இப்படி பண்ணுறேன். ஓகேவா, செட் அழுத்துறேன். செட் அழுத்திட்டு போனால் ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் மோட்ஸ் இருக்குது. சரி ஓகே, ஃபஸ்ட் ரெயின் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெயின் மோட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ரெயின் மோட் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரெயின் மோடில் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், அப்பியரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அண்ட் டெக்னிக்கலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட பவர் வந்துட்டு பார்த்தா பாதியாக லிமிட் பண்ணிடும், சம்வேர் அரவுண்ட் 25 BHP கிட்ட வந்துட்டு பார்த்தா கம்மி பண்ணிடும். ஏபிஎஸோட இன்டர்ஃபியன்ஸ் வந்து பார்த்தா ஜாஸ்தியாக இருக்கும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தா வண்டியில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஆட் பண்ண மாதிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அர்பன் மோடு செட் பண்ணிக்கலாம். அர்பன் மோடு வந்துட்டு பார்த்தா சிட்டி கண்டிஷனுக்கு ஏபிஎஸோட இன்டர்ஃபியன்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தா சிட்டி சைடில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓட் அண்ட் ட்ராக் மோட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபுல் பவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் ட்ராக் மோட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் டைமர் எல்லாமே இதுவாகிட்டுருக்கும். மேபி நீங்கள் அதை ஆப் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு நினைக்கிறேன். ஓகே, அதே தான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓடோ ஃபியூல் ரேஞ்செல்லாம் இருக்குதா. இப்போ மறுபடியும் காட்டிடுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ட்ராக் மோட் அழுத்துறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு யூஸ் பண்ணுற ட்ராக் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. மேபி நீங்கள் ஆப் வச்சு வேணால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூல் அண்ட் டெம்பரேச்சர், டே ட்ரிப் மீட்டர், ஓகே ஃபைன். ஹேய், மேல் பட்டன் தான் அழுத்துனேன், ஒரே நிமிஷங்க. பரவாயில்லையே, இந்த ஷார்ட்கட் நல்லா இருக்கேன். ஹர்பனு ரெயின ஸ்போர்ட் ஸ்போர்ட்லேயே இருக்கட்டும். ஓகேவா, இப்போது ட்ரிப் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தா மூணு ட்ரிப் மீட்டராக கொடுத்துட்ருக்காங்க. டே ட்ரிப் வந்து பார்த்தா கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டே டு டே யூஸுக்கு வந்துட்டு பார்த்தா வாட்டமாக இருக்கிற மாதிரி. ஓ, எனக்கு ஒன் சிக்ஸ்டி டூ டச் பண்ணிட்டேனா? ஓகே ஓகே. மை வெஹிக்கிளில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வரணும்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரிமைண்டர் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு இருக்குது. மைலேஜ், ஸ்பீட், லேப்ஸ். மைலேஜில் செக் பண்ணி பார்த்தா எவ்வளோ நமக்கு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்குன்னு காட்டுறது தான் 28. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மைலேஜ் வந்துட்டு உண்மை தான். நான் இப்போ ஓட்டினதுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டை வச்சு கேல்குலேட் பண்ணும்போது புரிஞ்சுட்டேன் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பீடு வந்துட்டு பார்த்தா 176 நான் சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போ ஓட்டினதுக்கு வந்துட்டு பார்த்தா 162 தான் லாஸ்ட்டாக டச் ஆச்சு. மேபி டைம் எடுக்கும், ஏன்னா வேரி ஆகலாம் வெயிட் டு ரேஷியோவில். லேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போட நான் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு கிடைக்கும். டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஆச்சரியமாக இருக்கும். ஒரே நிமிஷம், டிரைவிங் லைசன்ஸா பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஆர்சி புக்கு, நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸு. 2019 ஏத்தரில் வந்துட்டு நான் பார்த்தேன் இந்த ஃபீச்சரை, பார்த்து RR310 கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே நல்லா யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக தான் இருக்குது. சூப்பர். ப்ரிஃபரன்ஸஸில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியோட பேர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி செட்டப் தான் வருது. கனெக்டிவிட்டிக்கான ட்ரான்ஸ்பரன்சி வந்து பார்த்தா நமக்கு தெரியுது. டிஸ்பிளே செட்டப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ஆட்டோ மேனுவல் அது தெரிஞ்சால் தான். கிளாக்கு ஆட்டோமேட்டிக்கு, டேட்டு, ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். டே அண்ட் நைட் மோடு எனக்கு இதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே. நம்ம டே அண்ட் நைட்டு வந்து பார்த்தா தரமச்சுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். கேடிஎம்மில் இருக்க ஸ்பீடோ மீட்டர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அப்படி இல்லைனா நைட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தா மேனுவல் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, டே அண்ட் நைட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சில்லி ரீசன் தான், ஆனால் இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குது. கஸ்டம் விட்ஜெட்டு இதில் வந்துட்டு நான் ஸ்பீடோ மீட்டரில் வந்துட்டு பார்த்தா என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு. ஸ்பீட் அலர்ட்டு, ஓ, செட் பண்ணிக்கலாமா? ஓகே. மினிமம் 50, மேக்ஸிமம் எவ்வளோ போகுது? ஓகே. 60 மேலே போனால் உங்களுக்கு பவர் இருக்காது, ஃபுல்லு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே. சப்போஸ் எந்த ஸ்பீடில் நான் பண்ணால், சப்போஸ் இப்போ இதில் வந்துட்டு பார்த்தா 100 செட் பண்ணியிருக்கேன்ல, 100 செட் பண்ணியிருக்கேன், 100 வரைக்கும் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, 100 மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து வார்னிங் கொடுக்கும். ஓகே, மேலே வந்து ஸ்பீட் அலர்ட் வார்னிங். ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பவர் 100 உங்களுக்கு பவர் டெலிவரி நல்லா இருக்கும். 100+ மேலே தாண்டிங்கன்னா உங்களுக்கு பவர் இருக்காது. பரவாயில்லையே, கரெக்டாக ரிவ்யூ பண்ணும்போது தான் இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகணுமா? இப்போ தான் இந்த ட்ரெயினெல்லாம் நான் பார்க்குறேன். சரி ஓகே, பரவாயில்ல, இந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது. சேஃப்டியாகவும் யூஸ் சேஃப்டி யூஸ் சொல்லேன், சேஃப்டி யூஸ் சொல்லேன், ப்ராக்டிக்கல். ஒன் மோர் விஷயம், ஸ்பீட் அலர்ட்ல போய் நீங்கள் இப்போ 18 செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஆப்பில் வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து யாருனா கான்டாக்ட் கொடுத்துருப்போம்ல, ஆமாம், அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். ஓ, 80 ஸ்பீட் லிமிட் அதுக்கு மேலே போயிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். சேட் அப்பனா வீட்டில் மாட்டி விடுற மாதிரி. ஓகே. எங்கள் டேடி எங்கள் அம்மாவெலாம் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட்லாம் இது பண்ணி எங்களுக்கு இந்த டிஎஃப் டிஸ்ட்ரோ பற்றி அவ்வளோ எனக்கு ஃபஸ்ட்டு இது இல்லை. ஆ ஓகே. ஸோ நான் வந்து 18 லாக் பண்ணிட்டு எமர்ஜென்சியில் எங்கள் அப்பா அம்மா கான்டாக்ட் கொடுத்தேன். நான் ஒரு ட்ரிப்புக்காக பெங்களூர் போகும்போது லாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு 100 110 போன பாருங்க, வீட்டிலேருந்து ஃபோன் வருது, 80 மேலே போகிற மெசேஜ். இது எப்படி தெரியுமா இருக்கு, வடிகள் கம்பெனி வரும் பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்றாலும் வந்தது வச 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 வசம் அதே நினைப்பா தான். ஸோ ஸ்பீடோ மீட்டரில் வந்துட்டு பார்த்தா இது வெறும் சும்மா கிம்மிக்கெல்லாம் கிடையாது, நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பரோ சூப்பரு. வண்டியை பற்றி எல்லாத்தையுமே இன்ட்ரோலாம் பண்ணியாச்சு, ஸ்பீடோவும் வந்துட்டு பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா செம்ம, ப்ரீமியம் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கெல்லாம் ஓகே, பட் வைப்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கிறதால வந்துட்டு பார்த்தா ஒரு சில விஷயத்தில் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.